தமிழே, உயிரே, உணர்வே, தாய் பிள்ளையம்மா உறவு உனக்கும் எனக்கும், நான் உன்னை வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் புதிதன்றோ. தமிழ் தாயின் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பில் நாம் காண இருக்கக்கூடிய தலைப்பு இயல் ஒன்று, கவிதை பேழை இளம் தமிழே. என்ன தமிழை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம? இளம் தமிழே என்று சொல்லக்கூடிய தமிழினுடைய நுட்பத்தை இந்த இடத்துல நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால், சிற்பி பாலசுப்ரமணியம் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர், படைப்பாளர், திறனாய்வாளர், கட்டுரையாளர், இதழாளர், இன்னும் மற்ற துறைகளிலே பணியாற்றியிருக்கக்கூடியவர். சாகித்ய அகாடமி செயற்குழு உறுப்பினராக, பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றிய இந்த எழுத்தாளர் படைத்திருக்கக்கூடிய நிலவு பூ என்று சொல்லக்கூடிய கவிதை தொகுப்பின் கண் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடலாக நம் பாடம் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த இளந்தமிழே என்று செய்யுளை பற்றி இந்த வகுப்பில் நம்ம காண இருக்கிறோம். சென்ற வகுப்பில் இவருடைய குறிப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தோம் இல்லைங்களா? இவர் படைத்த கவிதை நூல்கள் என்னென்ன, உரைநடை நூல்கள் என்ன, ரைட், அதுக்கப்புறம் ஆற்றிய பணிகள் என்ன அப்படின்ற செய்திகள் எல்லாம் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்துருந்தோம். அது உங்களுக்கு பகுதி ஒன்றில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பகுதி இரண்டாக இந்த வகுப்பில் நாம் காண இருக்கக்கூடியது இந்த இளந்தமிழே என்ற பகுதியின் கண் அமைந்திருக்கக்கூடிய பாடலுடைய கருத்துக்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரைட், பாருங்க இந்த பாடல் எப்படி சார் பாடணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு மெட்டு கட்டி உங்களுக்கு பாட இருக்கிறேன் இல்லையா. இந்த சினிமா பாடலில் பார்த்துருப்பீங்க, பொம்பளைங்கே காதலத்தான் நம்பி விடாதே, பெண்ணே நம்பி விடாதே அப்படின்னு ஒரு பாடல் வரும் இல்லைங்களா. அந்த மெட்டில் இந்த பாடலை நான் பாட போகிறேன். என்ன மெட்டு? செம்பருதி மலை மேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானம் எல்லாம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோகே, தாம் உழைக்கும் தொழிலாளர் வேர்வை வெள்ளம். அடுத்த பாடல் பாருங்க, விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாக வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாடே, எம்மருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ ஏம்பிடாயே, செம்பருதி மலை மேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானம் எல்லாம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோகே, தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம். இப்படி மெட்டு கட்டி இந்த பாடலை பாடுங்க, பாடலுடைய பொருள் எளிமையாக விளங்கும் உமக்கு. ரைட், பாருங்க இப்ப பாடலுடைய பொருளுக்கு நம்ம போக இருக்கிறோம். என்ன பாடல் இது கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். தமிழ் மொழியை இங்கே சிறப்பாக அமைத்து கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்து நம்ம பார்க்குறோம். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான். பருதி என்று சொன்னால் சூரியன், கதிரவன், ரைட், ஞாயிறு என்று சொல்லக்கூடிய பகலவன். ஓகே, அப்ப செம்பருதி அப்படின்னு சொல்லும் பொழுது செம்மையான நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கதிரவன், ரைட். எந்த நேரத்தில் இது போல சிவந்த நிறத்தில் இருக்கும்? ஒன்று சூரியன் உதயம் ஆகும் பொழுது, அல்லது மாலையில் மறையும் பொழுது அதனுடைய நிறம் எப்படி இருக்கும்? செம்மை நிறத்தில் காணப்படக்கூடியது, ரைட். அப்ப செம்பருதி என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்ன சார் அப்படின்னா, நிறத்தினுடைய அடிப்படையில் தோன்றிய சொல்லாதலால் இது பண்பு தொகை. என்ன இலக்கண குறிப்பு? பண்பு தொகை. சரி சார், இந்த சொல்ல அப்படியே புணர்ச்சியில் கேட்கிறாங்க, செம்பருதி என்ற சொல்லுக்கு புணர்ச்சி இலக்கணம் தருக அப்படின்னு கொடுத்தா, பிரித்தறியும் முறை செம்மை கூட்டல் பருதி. செம்மை கூட்டல் பருதி. அப்ப என்னென்ன விதி போடலாம்? அப்ப இது பண்பு பெயருக்குரிய புணர்ச்சி தானே. அப்ப முதல் விதியா நிலைமொழி ஈட்டில் இருக்கக்கூடிய மை விகிதை கெடுவதற்கு நான் போட வேண்டிய விதி ஈறு போதல் என்னும் விதி. ஈறு போதல் என்ற விதிப்படி நிலைமொழி ஈட்டில் இருக்கக்கூடிய மை என்னும் விகுதி கெட்டு எனக்கு கிடைச்ச அடுத்த மாற்றம் என்ன சார்னா, செம்கூட்டல் பருதி என ஆனது. ஓகே, அப்ப கொடுத்த சொல்லு இங்க அப்படியே உருவாக்கிட்டுனா, அப்ப ஒரே ஒரு விதி தான் இங்க மாற்றம் செய்ய வேண்டியது. என்ன விதி சார் அப்படின்னா, ஈறு போதல் என்னும் விதியை கொண்டு நிலைமொழி ஈட்டில் இருக்கக்கூடிய மை விகிதியை நீக்கி செம்பருதி என சொல் உருவாயிற்று. ஓகே, அப்ப செம்பருதினா என்ன? பருதி என்று சொன்னால் சூரியனை உணர்த்தக்கூடியது, செம்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பருதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மலை மேட்டில், மலைகளுக்கு இடையில மலைமேடு பகுதிகளில தலையை சாய்ப்பான். எப்பொழுது? மாலை நேரத்தில் தன்னுடைய தலையை சாய்த்து மறைகின்றான். பாருங்க, உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கேன் பாருங்க, எப்படி சூரியன் மறையக்கூடிய நிகழ்வு. மலை மேடுகளில் தன்னுடைய ஒளியை சுருக்கி கொண்டு
செந்நிறமாக காட்சி தந்து என்ன பண்றான், மறைகின்றான். அதுதான் இந்த பாடலுடைய பொருள். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான். இதுல சாய்ப்பான் என்ற சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் கேட்பாங்க. எப்படி பிரித்தறியலாம் அப்படின்னா, சாய் ஒரு மதிப்பெண்ல கேட்பாங்க, அதே நேரத்தில் பகுபத உறுப்பிலக்கணத்திலையும் கேட்பாங்க. சாய் கூட்டல் இங்க இப்ப இருக்கா, இந்த இப்ப அப்படியே மெய்யெடுத்து அப்படியே போட போறீங்க, ஏன்னா மெய்யெடுத்து மேல் கொண்டு பிரிக்க முடியாது. சாய் இப்பு, இந்த பா என்று சொல்லக்கூடிய உயிர்மை எடுத்து பிரிச்சா இப்பு கூட்டல் ஆ, கடைசியில் இருக்கக்கூடிய இந்த இன்னு எடுத்து இதை விகுதியோட சேர்த்துக்கிறீங்க, ரைட். அப்ப சாய்ப்பான் என்ற சொல்லி எப்படி பிரிக்கலாம்னா, சாய் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆண் எடுக்கலாம். சாய் என்பது பகுதி, அடுத்து வரக்கூடிய இப்பு வந்து சந்தி, அடுத்து வரக்கூடிய இப்பு எதிர்காலத்தை உணர்த்தி கூறப்பட்டதுனால இது எதிர்கால இடநிலை. ஆண் என்பது ஆண்பாலை உணர்த்தி கூறப்பட்டதுனால இது படர்க்கை, ஆண்பால் வினைமுற்று விகுதியாக சொல்லக்கூடியது, ரைட். அப்ப அந்த பகலவனை ஒரு ஆணாக கொண்டு பேசப்பட்டிருக்கக்கூடிய, அப்ப செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் இல்லையா, மாலை நேரத்துல அந்த பகலவன் என்று சொல்லக்கூடிய கதிரவன் தன்னுடைய கதிர்களை சுருக்கி கொண்டு செந்நிறத்துல மலை முகடுகளுக்கிடையே தன்னை மறைத்துக் கொள்கின்றான். வருஷ கணக்கா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு பள்ளிக்கூடத்துல எடுத்துட்டு போய் உங்களோட பசங்களை சேர்க்கிறீங்க, நீங்க சரியான ஸ்கூல்ல தான் உங்க பசங்களை சேர்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண எவ்வளோ நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? இங்க வித்யாலட்சுமி ஸ்கூலுக்கு வாங்க, இங்க இருக்கிற டீச்சர்ஸோட நீங்க பேசி பாருங்க, அது மட்டும் இல்லை ஸ்கூலை சுத்தி பாருங்க, இங்க ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்றதுக்கு கூட அவங்க வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவாங்க. இங்கே தாங்க பேனல் போர்டு டிஜிட்டல் பேட் எல்லாம் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு நல்லா புரியற மாதிரி எடுக்கிறாங்க. ஏன் பசங்களும் இதே பள்ளிக்கூடத்துல தாங்க படிக்கிறாங்க. நான் வந்து அவங்கள வெறும் ஆசிரியரா மட்டும் பார்க்கல, அவங்க உங்க குழந்தைகள் வந்து தவறு செய்யும் பொழுது, அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் அவங்க எடுக்கும்போது இந்த குழந்தைங்க ஏதோ ஒரு தவறு செய்யும் போது அவங்க பெற்றோர்களாக இன்னொரு பெற்றோர்களாக கூட நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க உரிமைகளோடு கண்டிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல இடத்துல, அதாவது என்னோடய குழந்தைங்கள சேஃப் ஹேண்ட்ஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சொல்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். வித்யாலட்சுமி ஸ்கூல் தான் பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணும், இல்லைங்க நீங்கள் நாலஞ்சு ஸ்கூலோட கூட கம்பேர் பண்ணி பாருங்கள், வித்யாலட்சுமி ஸ்கூல் தாங்க சூப்பர். நான் சொல்கிறத கேளுங்க, உங்கள் பசங்களையும் வித்யாலட்சுமி ஸ்கூலில் எடுத்து வந்து சேருங்க, உங்க குழந்தைங்களை பெஸ்ட் ஆக்குங்க. பார்த்து வானம் எப்படி இருக்குமா, செந்நிறத்து பூக்காடாம் வானம் எல்லாம். அப்ப அந்த நேரத்துல பார்க்கும்போது வானம் எல்லாம் சிவந்த நிறத்துல தோன்றிருக்கக்கூடிய பூக்கள் இல்லையா, செடிகள் கொடிகள்ல பூத்திருக்கக்கூடிய சிவந்த பூக்களை போல வானம் எல்லாம் காட்சியளிக்கின்றன, ரைட். செந்நிறத்து பூக்காடாம் வானம் எல்லாம். இந்த வானம் எல்லாம் என்ற சொல்லுக்கு புணர்ச்சி இலக்கணம் கேட்பாங்க. இதை பிரித்தறியும் முறை எப்படி சார் அப்படின்னா, உயிர்மை எழுத்தாக சொல்லக்கூடிய மேவை பிரிச்சோம்னா வானம் கூட்டல் எல்லாம் அப்படின்றது வரும். அப்ப நிலைமொழி ஈற்றுல மெய்யெடுத்து வருமொழி முதல்ல உயிர் எடுத்து, அப்போ மெய்ய உயிரை இணைப்பதற்குண்டான மெய்யீற்று புணர்ச்சியில் உள்ள சொல்லப்பட்ட விதியாக சொல்லக்கூடிய உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய இம்மு வருமொழி முதல்ல இருக்கக்கூடிய உயிரோடு சேர்ந்து இம்மு கூட்டலையே மே, அப்ப மீது இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதுனீங்கன்னா வான மெல்லாம் என்ற சொல் உருவாகும், ரைட். புணர்ச்சியினுடைய அடிப்படையில் இந்த சொல்லை கொடுப்பாங்க, பயன்படுத்திக்கணும். இப்படி சூரியன் ஆனவன் தன்னுடைய கதிர்களை சுருக்கிக் கொண்டு மாலையிலே தலையை சாய்க்கின்றான். அந்த நேரம் பார்த்து வானம் எப்படி காட்சியளிக்கின்றது, செந்நிறத்துல செம்மை நிறத்துல. அப்ப செந்நிறம் அப்படின்னு சொன்னாலும் இலக்கண குறிப்பு என்ன சார் அப்படின்னு சொன்னா பண்பு தொகையை சாரக்கூடியது, ரைட். அந்த செந்நிறத்து பூக்காடாம் வானம் எல்லாம். அப்ப வானம் எப்படி இருக்கா அப்படின்னா செந்நிறத்துல காட்சியளிக்கின்றது. தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, அந்த செந்நிறத்து பூக்காடு போல காணப்படக்கூடிய அந்த வானத்தை போல உழைக்கக்கூடிய தொழிலாளருடைய கைகள், உழைக்கக்கூடிய தொழிலாளருடைய கைகள் எப்படி இருக்கான், சிவந்த நிறத்திலே காணப்படுகின்றன, ரைட். பாருங்க மேலே இருக்கக்கூடிய செந்நிறத்துக்கும் தன்னுடைய கையும் பாருங்க, ஏன்னா உழைத்த கை இல்லையா, உழைத்த கைகள் எப்படி இருக்கான், சிவந்து இல்லைங்களா. இரும்பு பொருள்களை தொட்டு வேலை செய்யக்கூடியவங்களை கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிவந்த நிறத்தில் இருக்கும். இப்படி தொழிலாளருடைய சிவந்த கைகளை போல அந்த வானமானது காட்சியளிக்கின்றன, அல்லது அந்த வானத்தை போல உழைக்கக்கூடிய தொழிலாளருடைய கைகள். அதான் சொல்றாங்க, தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, உழைக்கக்கூடிய தொழிலாளருடைய கைகளானது அதனை போல், அதனை இணையது சூரியன் மறையும் போது வானமானது எவ்வாறு சிவந்து காணப்படுகிறதோ அதனை போல் உழைக்கக்கூடிய தொழிலாளருடைய கைகள் சிவந்து நோக. அப்போ வானை போல் அப்படின்னு சொல்லும் பொழுது போல் என்ற உருபு வெளிப்பட்டு வந்திருக்கு. எனவே இந்த பாடல் அமைந்திருக்கக்கூடிய அணி என்ன சார் அப்படின்னு கேட்டா,
உவாமை அணி பயின்று வந்திருக்கு. இந்த பாடல்ல என்ன அணி பயின்று வந்திருக்கு? உவாமை அணி பயின்று வந்திருக்கு. அப்ப உவாமை அணிக்கு சான்று தந்து விளக்குக அப்படின்னு சொல்லும்போது இந்த பாடல் வரியில இருக்கக்கூடிய இந்த வரிகளையும் சுட்டி காட்டலாம் இல்லையா? மேலே இருக்கக்கூடிய ரெண்டு லைனும் இந்த கீழே இருக்கக்கூடிய ரெண்டு லைனையும் சுட்டி காட்டலாம். அப்போ தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, சிவந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அது செந்நிறத்தை உணர்த்தக்கூடியது இல்லையா? இவ்வாறு நோக, தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் இல்லையா? தாம் உழைக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய கைகள் சிவந்து காணப்படுகின்றதாம். எதை போல? வானின்கண் இருக்கக்கூடிய செந்நிறத்தை போல. அதோடு மட்டுமல்ல, அந்த உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வியர்வை வெள்ளம் இல்லையா? உழைத்தாலே உடலின் கண் இருக்கக்கூடிய வியர்வை வெளியே சிந்தும் இல்லவா? பாருங்க எப்படி உழைத்து வியர்வை துளிகள் சிந்தி காணப்படுகின்றன பாருங்க கருத்து படத்துல. இப்படி உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கைகள் சிவந்தும் அவருடைய தோல், நான் இங்க தோல் பட்டையும் காமிச்சிருக்கேன் பாருங்க, தோல் பட்டையில வியர்வை துளிகள் எப்படி இருக்கான், முத்து முத்தாக காட்சியளிக்கின்றன, முத்து முத்தாக காட்சியளிக்கின்றன. அதை அடுத்த பாடல்லையும் சொல்றேன் பாருங்க. தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய வியர்வையாகிய வெள்ளம், வியர்வையாகிய வெள்ளம். அப்போ இந்த வியர்வை வெள்ளம் என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்ன சார் அப்படின்னா, ஆகி என்ற உருவு சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு இல்லையா? ஆகி என்ற சொல்லு உருவானது சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இதுல வெள்ளம் என்பது என்ன சார் அப்படின்னா உவாமை, வியர்வை என்பது என்ன சார் அப்படின்னா உவாமேயம். இப்படி ஒரு சொல்லுக்குள்ள உவாமை முன்பாக பெற்று உவாமை பின்பாக பெற்று இடையில ஆகி என்ற உருவு மறைஞ்சிருந்தா அது உருவகம். என்னன்னு எடுத்துக்கணும், அதை உருவகமா எடுத்துக்கணும். எப்படி நம்ம உவாமைக்கும் உருவகத்துக்கும் உள்ள வேறுபாடை பார்த்துருக்கோம் இல்லையா? உவாமையில எப்படி இருக்கணும்? உவாமை முன்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மதிமுகம் அப்படின்னு ஒரு சொல்லு எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்ப முகம் என்பது என்ன சார் அப்படின்னா உவாமேயம், மதி என்பது என்ன சார் என்ன உவாமை. இப்படி அமைஞ்சிருந்தா இதுக்கு என்ன இலக்கண குறிப்புன்னா உவாமை தொகை. என்ன இலக்கண குறிப்பு? உவாமை தொகை. இது அப்படியே மாற்றம் பெற்று வந்தா, ஃபார் எக்ஸாம்பிள், முக மதி அப்படின்னு கொடுக்கும்போது முகம் என்பது உவாமேயமா மாறிடும், மதி என்பது ஓமையா மாறிடும். இப்படி மாறி ஆகி என்ற உருவு சொல்லுக்குள்ள மறைஞ்சிருந்தா இது உருவகமாக சொல்லுவோம் இல்லையா? பத்தாம் வகுப்புல கூட நீங்க படிச்சிருப்பீங்க, முத்து பல் அப்படின்னா முத்து போன்ற பல். அதையே திருப்பி போடுங்க, பல் முத்து அப்படின்னா பல்லாகிய முத்து, அது உருவகம். முத்து பல் என்பது உவமை. அது போல இந்த இடத்துல வியர்வை வெள்ளம் அப்படின்னும் போது இலக்கண குறிப்பு என்ன சாருன்னா உருவகம். இது இம்பார்ட்டண்டா ஒரு இலக்கண குறிப்பா உங்களுக்கு கேட்கக்கூடியது. வியர்வை வெள்ளம் என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னா உருவகம். அது எப்படின்றத உங்களுக்கு நான் புரிய வச்சிருக்கேன். வியர்வை என்பது உவமையும் வெள்ளம் என்பது உவமை. அப்ப ஆகிய என்ற உருவு சொல்லுக்குள்ள மறைஞ்சு இவ்வாறு உவமையை முன்பாக உவமை பின்பாக பெற்று வந்தால் அவையெல்லாம் உருவகமாக சொல்லக்கூடியது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது வியர்வை வெள்ளம் உருவக தொடர். ஓகே ரைட். இப்ப இந்த நான்கு வரியில, அதாவது ரெண்டு அடி பாடல், இது நான்கு வரியா இருக்கு. எப்பவுமே இது போல பாடல் வரி முன்னோக்கி பின்னோக்கி இருந்தா இது இரண்டும் சேர்ந்து ஒரு அடியா எடுத்துக்கணும் சரிங்களா? தனித்தனியா பார்க்கும்போது இது ஒரு வரி, இது ஒரு வரி. வரிகளுடைய அமைப்புல பார்க்கும்போது நாலு வரி, அடிகளுடைய அமைப்புல பார்க்கும்போது இது ஒரு அடி, இது ஒரு அடி. ரெண்டு அடி பாடல் இப்ப நான் உங்களுக்கு முடிச்சிருக்கேன். இந்த ரெண்டு அடி பாடலின் கண் இருந்த கருத்துக்களை இப்ப நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, செந்நிறத்து அதாவது செம்பருதி மாலையில தலையை சாய்க்கும் பொழுது அந்த வானத்தினுடைய நிறை எவ்வாறு சிவந்து இருக்கிறதோ அது போல தொழிலாளருடைய கைகள் சிவந்தும் அவருடைய தோள்களில ஏற்பட்டிருக்கக்கூடிய வியர்வை வெள்ளத்தையும் ஒப்பிட்டு சொல்லி இருக்காங்க. ஓகே, இந்த பாடல்ல அடுத்தது பாருங்க, இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பாடல்ல. விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீட்டிற்கும் அவையெல்லாம் வியந்து பாட, விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீட்டிற்கும் அவையெல்லாம் வியந்து பாட, என நறுமை செந்தமிழே உன்னை எல்லாம் ஏற்ற துணை வேறுண்டோ ஏம்பிடாயே. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய், எங்கே சிந்திய வியர்வை வெள்ளமானது இல்லையா, உழைக்கும் தொழிலாளர்களுடைய உடம்புல தோன்றிருக்கக்கூடிய அந்த வியர்வையானது விம்முகின்ற தோல் மீதில் எங்க இருக்கான், தன்னுடைய தோள்கள் மீதில் முத்து முத்தாய் காமிச்சன்லையா போன படத்துல, முத்து முத்தாக வியர்வை துளிகள் காணப்படுகின்றன, வீட்டிற்கும் அவையெல்லாம் வியந்து பாட, அது போல காணப்படக்கூடிய காட்சிகள் எல்லாம் வியந்து பாடுவதற்கு வானின் கண் தோன்றக்கூடிய செந்நிறத்தின் தன்மையும்
இல்லையா? அதுபோல உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வேர்வை வெள்ளத்தையும் வேந்து பாட. அப்போ இப்படி ஒரு 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாமா? எவையெல்லாம் வேந்து பாட தமிழ் வேண்டும் என சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுகிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது, முன்னாடி சொன்ன 2 அடி பாட்டினுடைய பொருளும் இவையெல்லாம் எடுத்துக்கலாமா? ரைட். அதாவது செம்பருதி மலை மீட்டில் தலையை சாய்க்கும் போது வானமெல்லாம் செந்நிறத்து பூக்காடு போல காட்சியளிக்கும், அது போல உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் அல்லது தொழிலாளர்களுடைய கைகள் சிவந்து நோகுவதும் போது ஏற்படக்கூடிய அந்த வியர்வை வெள்ளத்தையெல்லாம் வியந்து பாடுவதற்கு தமிழே நீ வியந்து பாட தமிழே நீ துணை புரிய வேண்டும் அப்படின்றத சொல்லமா? ரைட். அப்ப விம்புகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட. வியந்தன இல்லையா? அதாவது அதிசயித்து பாடுவதற்கு தமிழே நீ துணை புரிவாயாக என்று இளந்தமிழே என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அதை பாடுறார். அப்ப இதுல விம்முகின்ற என்ற சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் எடுத்தா, விம்முகின்ற என்ற சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் கேட்பாங்க. விம்முகின்ற அப்படின்றது நிகழ்காலத்துக்குரிய சொல்லாக அமைந்திருக்கு. எப்படியா தோன்றுகின்ற அப்படின்றது பொருள். அப்ப இத பகுதி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா விம்மு. பகுதி எப்படி எடுக்கலாம்? விம்மு. இந்த கின்ற என்ற சொல்ல எடுத்தீங்கன்னா நிகழ்காலத்துக்குரிய உருவாக சொல்லக்கூடிய கின்று கூட்டல் ஆ அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட். அப்ப விம்மு என்பது என்ன சார் அப்படின்னா பகுதி, ஆ என்பது விகுதி. என்ன விகுதி சார் இது அப்படின்னு சொன்னா பெயரச்ச விகுதி. ரைட். கின்று என்பது இடையில வந்திருக்கக்கூடியது இடைநிலை. அது என்ன இடைநிலைன்றது உங்களுக்கு தெரியும், நிகழ்காலத்துக்குரியதை காட்டுறதுனால அது நிகழ்கால இடைநிலையாக கூறப்படக்கூடியது. ரைட். இது போல ஒரு பகுபத உறுப்பிலக்கணம் கேட்கறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புண்டு, குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய். முத்து முத்தாய் அப்படின்றது தெரியும், அம்மா வாக்கும் பொழுது இல்லையா உடல்ல அப்படியே நீர்க்குமிழி கட்டி போல சிறு சிறு முத்துக்கள் போல காணப்படும். அது போல தோல் மீதில் வியர்வை வெள்ளம் காட்டிருக்கோம் பாருங்க. இதோ வேர்வை வெள்ளம் முத்து முத்தா இருக்க பாருங்க அம்மா போட்டாப்ல. இது உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உடம்பிலே தோன்றக்கூடிய வேர்வை வெள்ளம். இவற்றையெல்லாம் வியந்து பாடுவதற்கு தமிழே நீ துணை நிற்பாயாக அப்படின்னு சிற்பி பாலசுப்ரமணியம் பாடுகின்றார். அப்ப முத்து முத்தாய் அப்படின்றதுல பார்க்கும்போது முத்து முத்து அப்படின்ற சொல் அதாவது பிரித்தா பொருள் தருது இல்லைங்களா. முத்து முத்தாய் அப்படின்னு சொல்லும்போது முத்து முத்தாக அப்படின்னா ஒரு சிறு உருண்டை போல அப்படின்றது பொருள் தருது. அப்ப சொல்லை பிரித்தால் பொருள் தருது. அதனால இது இலக்கண குறிப்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் அடுக்கு வந்ததுனால இலக்கண குறிப்பு என்ன சார் அப்படின்னா அடுக்கு தொடர். இலக்கண குறிப்பு என்ன இதுக்கு? அடுக்கு தொடர். ஓகே. ரைட். இப்படி விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட. இவற்றையெல்லாம் வியந்து பாடுவதற்கு தமிழே நீ துணை செய்வாயாக. ரைட். இது ஒரு 2 மார்க் க்வெஸ்சன்ஸுக்கு உண்டான விடையா இப்ப நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன். அடுத்தது பாருங்க, எம்மருமை செந்தமிழே உன்னை எல்லாம். இவற்றையெல்லாம் வியந்து பாடுவதற்கு எம்முடைய அருமையான செந்தமிழே இல்லையா, வண்டமிழே, பைந்தமிழே, உண்தமிழே, இளந்தமிழே, உன்னையல்லால் எற்ற துணை வேறுண்டோ. இவற்றையெல்லாம் வியந்து பாடுவதற்கு தமிழ் மொழியை தவிர வேறு ஏதேனும் சிறந்த மொழி உண்டோ என்று ஏம்பிடாயே சொல்லுவாயே இல்லையா. இதை விட சிறந்த மொழி வேறு ஏதேனும் உண்டோ சொல்லுவாயாக என்று தமிழ் அன்னையை பார்த்து கேட்கின்றார் சிற்பி பாலசுப்ரமணியம். ஓகே. இது வரைக்கும் ஒரு பாடலுடைய பகுதி. இன்னொரு பாடல் உங்களுக்கு பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, அவற்றினுடைய கருத்து என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ ஓமை அணைக்கு சான்றுக்கு ஒரு இந்த பாடலையும் எடுத்துக்கலாம் நம்ம இல்லைங்களா. முன்னாடி பாடல் சொன்னேன் இல்லையா, தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடலில் போல என்ற உருவு வெளிப்பட்டு வந்ததுனால ஓமை அணிக்குன்றதை எடுத்துக்கலாமா? அப்போ ஓமை அணியை சான்று தந்து விளக்கு அப்படின்னு 4 மார்க்கில் கேட்கும் போது ஓமை அணிக்குண்டான இலக்கணம் எழுதி, சான்றாக அந்த முன்னாடி இருந்த 4 அடி பாடலை எழுதி, 4 வரி பாடலை எழுதி, அதுக்குண்டான பாடல் பொருள் எழுதி விளக்கம் கொடுக்கலாம் அல்லவா? ரைட். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது நம் பாடப்பகுதியில் 2வது பாடலாக இடம்பெற்றிருக்கக்கூடியது பாருங்க. மூண்டு வரும் கவிதை வரிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய். மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய். இந்த இடத்துல நீங்க படிக்கும் பொழுது கவிதை வெறி குணவாய்னு படிக்க கூடாது, கவிதை வெறி குணவாய்னு படிக்க கூடாது. இந்த கூவை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் உ, இக்கு கூவா மாத்திங்க. அப்ப கவிதை வெறிக்கு உணவாய். மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய். இவற்றையெல்லாம் வியந்து பாடுவதற்கு கவிஞனுடைய உள்ளத்துல கவிதை வெறியாக இல்லைங்களா, பெண்ணே நீயும் பெண்ணாய் பெண்ணாகிய ஓவியம் இல்லையா. இது போல சிறந்த பாடல்களை எழுதக்கூடிய பாடலாசிரியர்கள் இருக்காங்கல்லவா, கவிஞர்கள் இருக்காங்கல்லவா,
அந்த கவிதையை எழுதக்கூடிய கவிஞர்களுடைய உள்ளத்துல மூண்டு வருகின்ற தோன்றி வருகின்ற அந்த கவிதை வெறிக்கு உணவாக நீ அமைகின்றாய். இல்ல மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய். இல்லைங்களா, எந்த ஒரு ஓவியத்தை பார்த்தாலும் சரி, சிற்பத்தை பார்த்தாலும் சரி, இல்ல அல்லது இயற்கை காட்சிகளை பார்த்தாலும் சரி, என்ன பண்ணுது, கவிஞனுடைய உள்ளத்துல வரிகள் தோன்றுகின்றன இல்லையா. அவற்று உள்ளத்துல அந்த உணர்வை தோற்றுவிக்கக்கூடிய மொழி எது சார் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தாய்மொழியாக சொல்லக்கூடிய தமிழ் மொழி, அந்த இளந்தமிழாக சொல்லக்கூடிய, செந்தமிழாக சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழ் மொழி. எந்த மொழியாளரா இருக்கட்டும் இல்லைங்களா, அவன் தாய்மொழி தமிழாக இருந்திருந்து பிற மொழிகளை அறிந்தவனாக இருந்தால் அவன் காணுகின்ற காட்சிகள் ஆனது அவனுடைய உள்ளத்துல முதல்ல பதிவு செய்யக்கூடிய மொழி எது சார் அப்படின்னு சொன்னா தமிழ் மொழி தான். ஒப்பிட்டு பாருங்க, இப்ப நான் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கறேன், வானின் கண் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கறேன், இப்ப அந்த அழகை நானே உள்ளுக்குள்ள ரசிக்கும் பொழுது தமிழ் உணர்வோடு தான் ரசிக்க முடியும், ஆனா வெளியில பேசும்போது ஹவ் இஸ் பியூட்டிஃபுல் இன் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா உள்ளுக்குள்ள அதனுடைய அழகினுடைய உணர்வை என்னுடைய தமிழ் மொழியில தான் உணர முடியுமே தவிர வேறு மொழிகளால் அதை உணர முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் நியதி, ரைட். அதனால கவிஞர்களுடைய உள்ளத்துல ஊற்றெடுத்து வருகின்ற அந்த கவிதைகளுக்கு அமைப்பாக அமையக்கூடியது எது என்று சொன்னால், எங்களுடைய முத்தமிழாக சொல்லக்கூடிய இல்லையா தமிழ் மொழியே. தமிழ் மொழிக்கு இத்தனை பெயர்கள் இல்லையா. அப்ப முத்தமிழ் என்ற தொகை சொற்களை விரித்து எழுதுக அப்படின்னு, தொகை சொற்கள் விரித்து எழுதுக அப்படின்றது ஒரு 2 mark questions கேட்பாங்க உங்களுக்கு, மொழிபெயர்ப்பு மொழி பயிற்சிகள்ல கேட்பாங்க. அப்ப முத்தமிழ் என்ற சொல்ல பிரிச்சோம்னா 3 கூட்டால் தமிழ்னு பிரிக்கணும், 3 கூட்டால் தமிழ்னு பிரிக்கணும். அந்த 3 தமிழ் என்னென்ன அப்படின்னா, இயல், இசை, நாடகம், அல்லது இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த 3 தமிழ்களை பாடக்கூடிய தமிழ் மொழியே நீ உள்ளாய், நீ எங்களுக்கு உதவி புரிகின்றாய். அதுதான் கவிஞருடைய உள்ளத்திலே தோன்றி எழுகின்ற கவிதை வெறிக்கு உணவாக நீ அமைகின்றாயே. எதையெல்லாம் வியந்து பாடுவதற்கு, முன்பு பாட்டில் சொன்ன நிகழ்வுகள்லாம் வியந்து பாடுவதற்கு, தமிழே நீ இது போன்ற கவிஞர்களுக்கு உணவாக அமைகின்றாய். அடுத்தது பாருங்க, முன்னும் ஒரு நாள், இதுக்கு முன்பாக ஒரு நாள்ல சொல்லுவாங்கல்ல கதையில, ஒரு நாள் ஒரு ராஜா இருந்தாராம் இல்லையா, ஒரு நாட்டுல ஒரு ராஜா ஒரு நாள் என்ன பண்ணாரு அப்படின்னு கதை ஆரம்பிப்பாங்க இல்லையா, அது போல முன்னும் ஒரு நாள், முன்னும் ஒரு நாள் அப்படின்னா இதுக்கு முன்பாக ஒரு நாள்ல பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய். இப்படி சிறப்பு பெற்ற தமிழ் மொழியே, நீ இதற்கு முன்பு எவ்விடத்தில் கொழுவிருந்தாய், பாண்டியருடைய சங்கத்துல. முச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த இடம் மதுரைன்னு சொல்லுவாங்க, முச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த இடம் மதுரைன்னு சொல்லக்கூடிய அந்த பாண்டியனாருடைய அவையில நீ கொழுவிருந்தாய். கொழுவிருந்தாய்னா என்ன அர்த்தம், வீற்றிருந்தாய் அவையில, சிம்மாசனத்துல நீ அமர்ந்து அந்த சங்கத்தமிழை தோற்றுவித்தாய். எப்போ, முன்பு, இதுக்கு முன்பாக ஒரு முறை இல்லையா, பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய், வீற்றிருந்தாய், சிம்மாசனத்தில் நீ வீற்றிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய். அப்பொழுது நீ இந்த தமிழ்நாட்டுக்கு உரிய வள்ளல்களை ஈன்று தந்தாய் இல்லையா, சங்கத்தமிழை ஈன்று தந்தாய், அதை ஆளக்கூடிய அரசர்களை இல்லையா, கடையேழு வள்ளல்களை ஈன்று தந்தாய் இல்லையா, பெற்றெடுத்து கொடுத்தாய், ஈன்றுனா பெற்றெடுத்து தந்தாய். யாரு முதலாக, பாரி முதல் வள்ளல்களை. அந்த பாரி யாரு சார் அப்படின்னா, கடையேழு வள்ளல்களாக சொல்லக்கூடியவர்கள் ஒருவர் இல்லையா, பாரி, காரி, ஓரி, ஆயண்டிரன், அதியன், அதாவது அதியன் சொல்லும் போது அதியமான் நெடுமானஞ்சி, பேகன் என்று சொல்லக்கூடிய வையாவி கோப்பெரும் பேகன், ரைட், நலங்கிள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த 7 வள்ளல்களை, பாரி முதலான 7 வள்ளல்களை, அது கடை சங்கத்தில் எழுந்த வள்ளல்கள் 7 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் கடை 7 வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கடை சங்க காலத்தில் எழுந்த அல்லது தோன்றிய வள்ளல்கள் 7 பேர், அதில் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், ஈன்றுனா பெற்றெடுத்து தந்தாய் இந்த தமிழகத்துக்கு, இவையெல்லாம் காத்து அருள்வதற்கு. அத்தகைய தமிழன்னையே, செந்தமிழே, இளந்தமிழே, முத்தமிழே என்று வியந்து பாடுகின்றார்
சிற்பி பாலசுப்ரமணியம், ரைட். இதுல இன்று என்ற சொல்லுக்கு பகுபது உறுப்பிலக்கணம் கேட்டா, இன்று என்ற சொல்லுக்கு பகுபது உறுப்பிலக்கணம் கேட்டா, ஈன் என்பது பகுதி கட்டளை பொருள், ரூவ பிரிச்சா ஈன் முடிஞ்சுச்சா, ரூவ பிரிச்சா இரு கூட்டால் ஊ, எச்ச சொல்லுதானே, ஈன்று என்பது எச்ச சொல்லுதானே, என்ன எச்சம், பெற்றெடுத்தல், வினையை உணர்த்தக்கூடியது, அப்ப வினையச்சம். அது மட்டுமல்ல, ஊ பெற்று வந்தா அது வினையச்சன்றதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஈ ஊ பெற்று வந்தா எச்ச சொல்லல, அது வினையச்ச விகுதி அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த ஊ வினையச்ச விகுதி. ஈன் என்பது பகுதி, இரு என்பது என்ன சார் அப்படின்னா காலம் காட்டக்கூடியது. அப்ப எந்த காலத்துக்குரிய உருபு சார் அது அப்படின்னா இறந்த கால இடைநிலைக்குண்டான உருபு, ரைட். அப்ப ஈன்று என்ற சொல்ல பிரித்தறியும் முறை அப்படின்னா ஈன் குட்டல் இரு குட்டல் ஊ, ஈன் என்பது பகுதி, இரு என்பது இறந்த கால இடைநிலை, ஊ என்பது வினையச்சு விகுதி. ஓகே, இவ்வாறு பாண்டியரின் சங்கத்திலே கொழுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய். இந்த இடத்துலையும் தந்தாய் என்ற சொல்லுக்கு பகுவது உறுப்பிலக்கணம் கேட்டா, பிரித்தறியும் முறை எப்படி சார்னா பகுதி கட்டளை பொருள் தா அப்படின்னு வரணும். பகுதி கட்டளை பொருள் என்ன வரணும், தா அப்படின்னு வரணும். ஆனால் அங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா குறில் தாவா இருக்கு, அதை பிராக்கெட்டில் போடணும். இதுதான் விகாரம், இதை தான் நம்ம என்ன சொல்றோம், விகாரம்னு சொல்றோம். குறில் நெடிலாகவோ அல்லது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாகவோ மாற்றம் பெற்று வருவது தான் விகாரம்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்ப இது எதில் வந்த விகாரம் அப்படின்னா பகுதியில் தோன்றிய விகாரமாக சொல்லக்கூடியது. அப்ப தா தா என நீண்டது விகாரம், அல்லது தா தா என குறுகியது விகாரம், ரைட். அப்ப தாவை நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது என்ன சார் இருக்குன்னா இந்து இருக்கு, இந்துக்கு உருபு இல்லை, அதனால அதை பிராக்கெட்ல போட்டுட்டு அதுக்கு மாற்று எடுத்தா இத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தாவை பிரிச்சா உயிர்மை எடுத்து தானே தா, பிரிச்சா இத்து கூட்டல் ஆ, கடைசியில் இருக்கக்கூடிய அந்த யாவுடைய மெய் எழுத்து இது கூட சேர்ந்து ஆயின்னு முடியுது. ஓகே, அப்ப சொல்லுக்கு முதல்ல வந்த பகுதி, சொல்லுக்கு கடைசியில் வந்த விகுதி, இது என்ன விகுதி சார் அப்படின்னா ஆய் ஈ, இப்படி எல்லாம் ஒரு வினைமுற்று சொல்ல வந்தா அது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதியாக சொல்லக்கூடியது. ஓகே சரி சார், பகுதி விகுதி முடிச்சுட்ட, அப்புறம் வரக்கூடிய உருபு என்ன சார்னா சந்தி. இந்த சந்தியில இந்து என்பது என்ன சார் அப்படின்னா விகாரம், இத்து இந்தியன் ஆனது விகாரம். இந்த இத்து என்ன காலத்துக்குரியது சார் அப்படின்னா இறந்த காலத்திற்கு உரியது. தந்தாய் அப்படின் போது கடந்த காலத்தை உணர்த்தக்கூடியது இல்லையா, அப்ப இது இறந்த கால இடைநிலைக்குண்டான உருபு. ஓகே, இது இந்த பாடலின் கண் நிரம்பியிருக்கக்கூடிய கருத்து. மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய், முன்னும் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய். இந்த தமிழகத்தை ஆளுவதற்காக கடையெழு வள்ளல்களை ஈன்று தந்த பெருமை இளந்தமிழே தமிழன்னையே உன்னை சாரும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, முச்சங்கங்களை வைத்து தமிழ் வளர்த்த இடமாக சொல்லக்கூடிய மதுரை, பாரி முல்லைக்கு தேர் தந்த பாரி இல்லையா, இது போன்ற பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்த தமிழன்னையே அப்படின்னு இந்த இடத்துல பாடுறாரு சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இன்னும் இரண்டடி பாடல் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. மீண்டும் அந்த பழமை நலம் புகுத்ததற்கு என்ன சொல்றாரு, மீண்டும் அந்த பழமை நலம், இந்த இடத்துல சீர் பிரிச்சு படிக்கணும், சீர் பிரிச்சு படிக்கணும். மீண்டும் மாவை பிரிச்சா இம்மு குட்டால் ஆ, மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு. எப்படி, முன்பு பாண்டியருடைய அவையிலே நீ கொழுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், அது போல கொழுவிருந்து இல்லையா முச்சங்கங்களை வளர்த்து முச்சங்கங்களை அமைத்து தமிழ் வளர்த்த அந்த தமிழனையே அது போல அந்த பழமை நலம் புகுத்ததற்கு இல்லையா, எப்படி நீ தோன்றி இவ்வாறு தமிழை வளர்த்தாயோ அது போல மீண்டும் அந்த பழமை நலம் புகுத்ததற்கு செயல்படுவதற்கு. மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வா வா, ரைட். தமிழர்களுடைய உள்ளத்துல மெய் சிலிப்பதற்காக, ரைட், மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வா வா. குயில் கூவும் தானே இல்லையா, அதானே மரபு சொல்லாக இல்லையா. ஆனால் பிழைய நம்ம என்ன சொல்லுவோம், குயில் கத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மரபு பிழைகளை நீக்கி அறிக அப்படின்னு தொடரில் வரும்போது குயில் கூவும் அப்படின்றத நம்ம எழுதுவோம். அத்தகைய தமிழ் குயிலே இல்லையா, தமிழாகிய குயிலே. அப்போ இது என்ன உலக இலக்கண குறிப்பை எடுத்துக்கலாம், உருவகம். என்ன இலக்கண குறிப்பு, உருவகம். தமிழ் குயிலே கூவி பாபா என்று அழைக்கின்றார் இல்லையா. மீண்டும் அந்த பழமை நலம், எப்படி பாண்டியருடைய அவையில குழுவிருந்து சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்து அதை காப்பாற்றுவதற்காக வள்ளல்களை ஈன்று தந்த தமிழன்னையே அதுபோல ஒரு பழமை நலம் இந்த உலகத்துல மீண்டும் தோன்றுவதற்கு.
மெய்சில் இருக்க தமிழ் குயிலே கூவி வாபா. இதெல்லாம் அறிந்து பாருங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து அதை பெருமை இன்றைக்கு நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய அத்தகைய ஒரு நல்ல நாள், அந்த நல்ல நிகழ்வை இன்னைக்கு நம்மளுக்கு இருந்தா அப்படியே மெய் சிலிர்க்கும் அல்லவா? அது போல மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வாவா. இதுல வாவா அப்படின்ற சொல்லு வந்த சொல்லு மீண்டும் அடுக்கி வந்திருக்கு. பிரிச்சா பொருள் தருது. அதனால இலக்கண குறிப்பு என்ன சார் அப்படின்னா அடுக்கு தொடர். இலக்கண குறிப்பு என்ன? அடுக்கு தொடர். ஓகே, அடுத்து சொல்ற பாரு. குண்டு அதனை உடைத்திடுந்த. இந்த இடத்துல எப்படி சீர்பிரிக்கணும் பாருங்க. டா என்ற சொல்லக்கூடிய உயிர்மை எடுத்த பிரிச்சா இட்டு கூட்டல் ஆ. மெய்யெழுத்தோட ஒரு சொல் முடியக்கூடாது, அதனால உயிர்மை எழுத்தா மாத்திக்கிட்டா அப்ப கூண்டு கூட்டல் அதனை. இதையும் புணர்ச்சினுடைய அடிப்படையில கேட்டாங்கன்னா கடைசியில மெய்ய எழுத்தோட வருது இல்லையா, அதாவது உயிர்மை எழுத்துல வந்திருக்கு, குற்றியல் குறை எழுத்துல வந்திருக்கு. அப்ப உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி டூல இருக்கக்கூடிய உகரம் கெட்டுடுச்சுன்னா இட்டு வரும். அப்ப கூண்டு கூட்டல் அதனின்னு வரும். அதுக்கப்புறம் மெய்யெழுத்து உயிர் எடுத்து இணைக்கிறதுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இட்டு கூட்டலா டா. முன்பு இருக்கக்கூடிய கூண்டதனை என்ற சொல் உருவாக்கப்படும். அப்ப கூண்டதனை என்ற சொல்ல புணர்ச்சியில கேட்டா குற்றையில வர புணர்ச்சிக்குரிய விதியாக சொல்லக்கூடிய உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், இன்னொன்று மெய்யீட்டு புணர்ச்சியாக சொல்லக்கூடிய உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு போட்டீங்கன்னா அந்த சொல் உருவாக்கும். இப்படி கூண்டதனை உடைத்திருந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென்தமிழே சீரி வாவா. எதை போல? கூண்டில் அடைப்பட்டிருக்கக்கூடிய சிங்கம். பாருங்க காட்சி கொடுத்துருக்க பாருங்க, கூண்டில் இருக்கக்கூடிய சிங்கம் எப்படி உடைத்து எழுந்து சீரி பாய்கிறதோ இல்லையா, அது போல ரைட். அந்த காட்சி பாருங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருந்திருப்போம்? அங்கே விழுந்துட்டு கூண்டில் இருக்கக்கூடிய சிங்கம் உடைத்து வெளிவருது, வெளிவந்தா நம்ம என்ன ஆயிடுவோம்? ஒன்றும் பண்ண முடியாது, கை கால்லாம் ஒன்றும் பண்ணாது, ஓடாது, பயந்துட்டு அங்கே விழுந்துடும். சிங்கத்தை காட்டுக்கு ராஜா சிங்கம்னு வாங்க இல்லையா, வலிமை படைத்தது ரைட். அந்த சிங்க கூண்டை திறந்துகிட்டு எப்படி சீறி பாய்ந்து வெளிவருமோ அதான் கூண்டு அதனை உடைத்து எழுந்த சிங்கம் போல. அப்ப இதுலயும் போல என்ற உருபு வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்ப இந்த பாடலையும் நம்ம பயின்று வரக்கூடிய அணி என்னன்னு கேட்டாங்கன்னா ஓமை அணி. அப்ப ஓமை அணிக்கு சான்று தந்து விளக்குன்னு கேட்டா இந்த பாடலையும் நம்ம குறிப்பிட்டு காட்டலாம். ஓகே, கூண்டு அதனை உடைத்து எழுந்த சிங்கம் போல அடைப்பட்டு இருக்கக்கூடிய சிங்கம் கூண்டை உடைச்சு எப்படி சீறி பாய்ந்து வருமோ அது போல குளிர்பொதிகை தென்தமிழே சீரி வாவா. குளிர்பொதிகை தென்தமிழே சீரி வாவா. அது என்ன குளிர்பொதிகை? பொதிகைன்றது எந்த இடத்தை உணர்த்தக்கூடியது? நம்ம தமிழ்நாட்டில் இல்லையா, தென் பொதிகை என்று சொல்லக்கூடிய மலையாக சொல்லக்கூடிய குற்றாலம் இல்லையா. பொதிகைன்னு சொல்லும் போது எந்த மலைப்பகுதியை உணர்த்தக்கூடியது? குற்றால பகுதியை உணர்த்தக்கூடியது ரைட். தென்காசி குற்றாலம் அந்த பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பொதிகை மலையை உணர்த்தக்கூடியது அந்த குளிர் பொதிகை. ஏன் சார் இது குளிர் பொதிகைன்னு சொன்னாங்க அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய ஒரு மலை தொடராக சொல்லக்கூடியது ரைட். சந்தன மலை, அதாவது மலைச்சாரல்ல சந்தன மனம் வீசக்கூடியது அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த பொதிகை மலையில வீற்றிருந்த ஒரு முனிவர் தான் குரு முனிவராக சொல்லக்கூடிய அகத்தியர் என்று சொல்லக்கூடிய முனிவர் வீற்றிருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு புராண கதை உண்டு இல்லையா. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமண நிகழ்ச்சி நடந்திருக்கும் பொழுது உலகத்தின் கண்ணு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அவரை கண்டு திருமண காட்சியை காண்பதற்காக சென்றிருந்தார்கள். அப்போ வரைபடத்தில் இந்திய வரைபட தாழ்வு நிலையில் இருந்து தென்பகுதி மேடாக இருந்து இயல்பாக இயற்கையினுடைய அமைப்பில் எப்படி இருக்கணும், மேலிருந்து கீழ் நோக்கி வரணும், அதான இயல்பு. அப்பதானே நீரோடைகள் மேலிருந்து தாழ்வான பகுதிக்கு உருண்டு வரும். இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே முரணாக மாறி போயிடுச்சு. அதனால புவி உலகளை மாற்ற வருமோ என்று எண்ணிய சிவபெருமான் அதற்கு வலிமை உடைய ஆள் யாருன்னு பார்த்தாரு. அகத்திய முனிவரை உற்று நோக்கினாரு, அழைத்தாரு. அகத்திய முனிவரே, இந்த திருமண காட்சியில உன்னை காணாதவாறு செய்கின்றேன் என்று நீங்கள் மனமுடைய வேண்டாம். நீங்கள் தற்சமயம் தென்பொதிகை மலையில வீற்றிருங்கள். அவ்விடத்திலே வந்து நான் இந்த திருமண காட்சியை உங்களுக்கு நான் அங்கே காட்டுகின்றேன் என்று சொன்னதற்கு நாங்க அகத்தியர் மனமும் கவலைப்பட்டார். இருப்பினா இறைவன் சொன்ன கூற்றுக்கு ஒத்துக்கொண்டு என்ன பண்றாரு, பொதிகை மலைக்கு வந்து வீற்றிருக்கிறார். அப்ப மீண்டும் அந்த நிலப்பரப்பு சரி செய்யப்பட்டதாம் ரைட். அப்ப அந்த பொதிகை மலையில வீற்றிருந்த அந்த அகத்திய முனிவர் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொன்னா இந்த பொதிகை மலை. அது குளிர்ச்சி பொருந்திய ஒரு மலையாக சொல்லக்கூடியது. அப்ப குளிர் பொதிகை, குளிர்ந்த குளிர்கின்ற குளிரும் அப்படின்னு சொல்லுவது முக்காலமும் சொல்லுக்குள்ள மறைஞ்சு இருக்கிறதுனால இலக்கண குறிப்பு என்ன சார் அப்படின்னு சொன்னா வினை தொகை. இலக்கண குறிப்பு என்ன அதுக்கு? வினை தொகை. அத்தகைய குளிர் பொதிகை தென்தமிழே, அந்த பொதிகையில வீற்றிருந்து தமிழ் வளர்த்த அந்த அகத்திய முனிவர்
தமிழ் வளர்த்ததுனால அந்த தென் தமிழாக சொல்லக்கூடிய தமிழ் மொழியே சீரி வாபா. எதை போல? கூண்டில் அடைப்பட்ட சிங்கம் இல்லையா, உடைத்து எழுந்து சீரி வருவதை போல குளிர்பொதிகை தென்தமிழே, அந்த பொதிகை மலையில் தோன்றிய தமிழே, அதான் தென் திசையின் கண் இருக்கக்கூடியது தானே, அந்த தென்தமிழே சீரி வாபா, ரைட். அப்ப தென்தமிழே என்று சொல்லும் பொழுது தமிழ் மொழியை உணர்த்தக்கூடியது சீரி வாபா. இந்த இடத்துல வாபான்றதும் ஒரு முறைக்கு இருமுறை அடிக்கு வந்திருக்கு, பிரிச்சா பொருள் தருது. இலக்கண குறிப்பு என்ன சார் அப்படின்னா அடுக்கு தொடராக சொல்லக்கூடியது. இப்படி தமிழ் மொழியை வியந்து பாடுவதற்கும் இது போல தன்மையில சொல்லுவதற்கும் இது குறித்து சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய செய்தியே நாம் என்னவென்று பார்த்திருக்கிறோம். ஓகே, அடுத்தது இது இதுவரைக்கும் நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்ற தலைப்பாக சொல்லக்கூடிய இளந்தமிழே என்ற கவிதை பேழையில் அடங்கியிருக்கக்கூடிய செய்தியை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இதன் கண் இருந்து உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படும், 4 மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படும், 1 மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படும். இலக்கண குறிப்பு, பகுபதம், புணர்ச்சி இலக்கணம் இவையெல்லாம் உள்ளடக்கி இதன் கண் இருந்து கேட்கப்படும். ஓகே, இத்துடன் இந்த பகுதி நிறைவு செய்யப்படுகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் புதியதொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியர். நன்றி, வணக்கம்.